அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபி சமையல். ருசிகரமான அசைவ உணவு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நண்பர்கள்லாம் சேர்ந்து வெளியே போய் கறி வறுத்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு அருமையான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. வறுவலுக்கு தேவையான நாட்டுக்கோழி வறுவலா, சின்ன வெங்காயம் காப்பலாம், கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், பூண்டு ஒரு 10 வில்லை, இஞ்சி சிறிதளவு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, வரமிளகாய் 50 கிராம், ஒரு 45 வரமிளகாயாட்டம் வரும். நாம் இப்போது கறிவேறுகளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பூண்டு உள்ளே கொட்டி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு நல்லா கொட்டி நட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து வைக்க போகிறேன். பாருங்க, பூண்டை நல்லா கொட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டேன். இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சியும் கொட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியும் நல்லா கொட்டி பேஸ்ட் மாதிரி எடுத்து வைக்க போறேன். இஞ்சியும் நல்லா கொட்டி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் நாட்டுக்கோழி வறுவலுக்கு இரும்பு வடைச்சட்டி எடுத்துருக்கிறேன். இந்த இரும்பு வடைச்சட்டியில் எடுத்து வச்சிருந்த எண்ணெயை உள்ள ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் காக்கலாம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காய பாதி வந்ததும் வரமிளகாய் உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். வரமிளகாயில் இருக்கிற கார எசன்ஸ் எண்ணெயில் இறங்கணும். அதனால் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வரமிளகாயும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இதுக்கிடையில் கருவேப்பந்தழையை போட்டுக்கிறேன். இதையும் வணக்கி விட்டுடலாம். நம்ம கொட்டி எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். இப்போ மிளகாயினுடைய எசன்ஸ் நல்லா எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஏன்னா இப்போ 5 நிமிஷத்துக்கு ஆட் ஆயிடுச்சு சரிங்களா. இதே மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ நாட்டுக்கோழி உள்ளே போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, கடையிலேருந்து நாட்டுக்கோழி வெட்டி எடுத்துகிட்டு வரும்போது சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா பரட்டி பரட்டி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு பெரிய ஸ்பூனில் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கறி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதிக மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா உப்பு போட்டிருந்தோம்ல, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
நல்லா கொதி வருது. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு. இதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, சிக்கன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்கன்னு. ஏன்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இருக்கிற தண்ணி நல்லா சுண்டுனாவே சிக்கன் அருமையாக வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் சேர்த்த வேணாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துல நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டால் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்திக்குங்க. தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கறி வெந்துருச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், போதும். கடைசி ஃபினிஷாக மல்லித்தலையை மேலே போட்டுக்கலாம் சுற்றியும். நான் சொன்ன மாதிரி ஆண் நண்பர்களெல்லாம் வெளியே போய் செய்யக்கூடிய கறி வறுவலான ஜென்ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கன் வறுவல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கீழே டைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.